ஒரு கொடிய அரக்கனிடமிருந்து வேறு எதைத்தான் எதிர்பார்க்க முடியும் ராவணா? உனது இந்த அழகிய மனைவி மண்டோதரி உனது நன்மை நாடி பரிந்துரைக்க என்னிடம் வந்திருக்கிறாள். நீ இவளை சிறைச்சேதம் செய்ய போகின்றாயா? இவள் எனது நன்மையை நாடி வந்தாளா? அதுவும் உன்னிடமா? நீயே எனக்கு அடிமை, என் கருணைக்காக காத்திருக்கிறாய். மண்டோதரி, நான் சீதையை பட்டத்து ராணியாக்கி எனது அரசு அரியணையில் அமர்த்துவேன். பிறகு நீ வாய் மூடு துஷ்டனே. இவ்வாறு தகாத வார்த்தைகளை கூறுவதற்கு முன் என்னை ஏன் இன்னும் சிறைச்சேதம் செய்யவில்லை? இலங்கை வேந்தன் ராவணா, என்னை நீ கொன்றுவிடு, அதுவே நீ எனக்கு செய்யும் பேருதவியாக இருக்கும். ஆனால் இலங்கையின் பட்டத்து ராணியாக்குவேன் என்று அடிக்கடி கூறி எனது கற்பை களங்கப்படுத்த நினைக்காதே. எனது உடலும் மனமும் ஸ்ரீராமனுக்கு என்றோ அர்ப்பணமாகிவிட்டன. அவரை தவிர வேற ஒரு ஆடவன் என் கடவனாவதா? இந்த வார்த்தைகளை ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் கூட என்னால் கேட்க முடியாது. ஏழு ஜென்மத்திலும் முடியாது. சுவாமி, தங்களுக்கு என் மீது கோபம் என்றால் என்னை கொன்றுவிடுங்கள். நான் ஏதும் கூற மாட்டேன். ஆனால் சீதையை அவமானம் செய்யாதீர்கள். இவளது கற்பு உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. எனது கோபத்தை எல்லை மீறச் செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்துள்ளாயா? நான் உன்னை இங்கே அழித்து விடுவேன். ஆனால் நான் உனது தந்தை அசோகனுக்கு வாக்களித்துள்ளேன், நான் உன்னை கடைசி வரை பாதுகாப்பேன் என்று. செல், உடனே இங்கிருந்து சென்று விடு. இல்லை என்றால் என்னாலேயே என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. உடனே என் கண்முன் இருந்து சென்று விடு. செல் மண்டோதரி, செல். இல்லை என்றால் இந்த கொடிய அரக்கனின் கோபத்திற்கு பாத்திரமாகி மடிந்து போவாய். நான் உனக்கு வாக்களிக்கிறேன், நான் உனது வேண்டுகோளுக்கு நிச்சயம் மதிப்பு வைப்பேன். இலங்கேஸ்வரன் வாழ்க. கூறு, நீ என்ன கூற விரும்புகின்றாய்? தேவி சீதை உணவு உண்ணப் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டாள். இதை தங்களிடம் கூறுவது எனது கடமை. நீ உனது பிடிவாதத்தை ஆரம்பித்து விட்டாயா சீதை? நீ உணவு ஏதும் உண்ணாமல் உயிரை தியாகம் செய்ய நினைக்கின்றாயா? தனது மதிப்பும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ள உயிரை தியாகம் செய்வது கற்புள்ள பெண்களுக்கு இயல்புதான் ராவணா. இலங்கை வேந்தனுக்கு முன் எவர் ஒருவரின் பிடிவாதமும் செல்லாது. என்னிடம் பலவிதமான சித்திகள் உள்ளன, அதன் மூலம் உறக்கத்திலும் உணவளித்து உயிருடன் வைக்க முடியும். சீதா, சீதையை இலங்கையின் பட்டத்து ராணியாக்க அழைத்து வந்தேன், அவளின் உயிரை வாங்குவதற்காக அல்ல. இனியும் கேட்டுக்கொள் சீதா, நீ உயிருடன் இருந்தாக வேண்டும். எனது வேண்டுகோளை மதித்து ஏற்க வேண்டும். இது இலங்கை வேந்தன் ராவணனின் ஆணை. எனக்கு இது என்ன சோதனை சுவாமி ஸ்ரீராமா? தாங்கள் இல்லாமல் என்னால் ஒரு கணம் கூட வாழ முடியாது. ஒரு கணம் கூட முடியாது. தாங்கள் என்னை அழைத்தீர்களா பிரம்மதேவரே? ஆம் தேவேந்திரா. நீ உனது மகன் வாலியை நினைத்து கவலை கொண்டுள்ளாயாமே? ஆம் பிரம்மதேவரே. வாலியின் மனதில் சுக்ரீவனுக்கு எதிரான பகை உணர்வு எல்லை மீறி போய்விட்டது. என்னால் அதை பொறுக்க இயலவில்லை. அவனுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய்தேன். ஆனால் கிரி வாலியின் மனதில் இருந்த பகை உணர்வை போக்குவது முடியாத செயல். தேவராஜா, அவன் பலகாலமாக தங்களை ஆராதிக்கிறான். அவனுக்கு விரும்பிய வரமளித்து அமைதியடை செய்யுங்கள் பிரம்மதேவரே. என்னை ஆராதனை செய்து தவம் செய்யும் வாலிக்கு நான் நிச்சயமாக வரமளிப்பேன் தேவராஜா. ஆனால் அவன் தலையில் எழுதியிருப்பதை என்னால் கூட மாற்ற இயலாது. அதை கேட்கத்தான் நான் துடித்துக் கொண்டிருந்தேன். வாலி சுக்ரீவனின் பகையுணர்வும் முடிவு என்னவாக இருக்கும்? ஆரம்பம் இருந்தால் முடிவும் இருக்கும் தேவேந்திரா. மேகத்துக்கு எவ்வாறு நீருடன் சம்பந்தம் உள்ளதோ அதே போல வாலியின் பகை உணர்வுடன் அவன் மரணத்திற்கும் தொடர்பு உள்ளது. அதாவது தாங்கள் கூறுவதை பார்த்தால் வாலி சுக்ரீவனின் கைகளால் முடிவானா? நான் அவ்வாறு கூறவில்லையே தேவேந்திரா. பிறகு கூறுங்கள், வாலி யாருடைய கைகளால் முடிவான்? வாலி மோட்சத்தை அடைவான், அதனால் அவன் மரணத்திற்காக வருந்த மாட்டான். இப்பொழுது உனக்கு இவ்வளவுதான் கூற முடியும் தேவேந்திரா. நீ அதை பற்றி கவலை கொண்டாதே. ஆனால் உன்னை அழைத்தது
ஒரு முக்கியமான காரணத்திற்காக. முக்கியமான காரணமா? ஆணையிடுங்கள் பிரம்மதேவரே. லக்ஷ்மி அவதாரமான தேவி சீதை ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கையில் அசோக வனத்தில் உணவு உண்ணாமல் இருக்கிறாள். நீ திவ்ய உணவை எடுத்து சென்று அவளது பசியை பல நாட்களுக்கு தணிப்பாயாக. திவ்ய உணவு, அதாவது புனித பாயசத்தை எடுத்துக்கொண்டு நான் சீதையிடம் செல்வேன் பிரம்மதேவரே. இந்த பொறுப்பை என்னிடம் கொடுத்ததற்கு நான் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். நடு இரவு இரண்டாம் ஜாமத்தில் இலங்கை வாசிகள் உறக்கத்தில் இருக்கும் போது நீ தேவி சீதைக்கு திவ்ய உணவை அளிப்பாயாக. அவளுக்கு ஆறுதலும் கூடு. அரக்கர்களுக்கு எதிராக திவ்ய சக்திகள் ஒன்று சேரும் என்று. தங்களானே பிரம்மதேவரே. உனது மகன் வாலியின் தவத்திற்கு சரியான பலனை அளிப்பதற்காக நான் விரைவிலேயே அங்கு செல்வேன். நலம் பெறுவாய் தேவராஜா. ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 ஓம் பிரம்மதேவரே வருக. ஓம் பிரம்மதேவரே வருக. ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 பிரம்மதேவரே வருக. ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 பிரம்மதேவரே, எனது மனதை சாந்தமடைய செய்யுங்கள். எனது பொறுமையை மேலும் சோதிக்காதீர்கள். பிரம்மதேவரே வருக. பிரம்மதேவரே வருக. ஓம் பிரம்மதேவாய நமஹ. பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. உனக்கு நன்மையே நடக்கும் வாலி. கண்களை திற. நான் உன் தவத்தை கண்டு மெச்சினேன். பிரம்மதேவரே வணக்கம். பிரம்மதேவரே, தாங்கள் என்னை மிக கடுமையாக சோதித்தீர்கள். பிரம்மதேவரே, அந்த சோதனை மிகவும் அவசியமானது. அதனால் உன் மனதிற்கு அமைதி கிடைக்கும். அமைதி என் வாழ்வில் எங்கே பிரம்மதேவரே? எனது உள்ளம் காலத்துடன் அமைதியை இழந்து தவிக்கின்றது. நான் இப்பொழுது உன் முன் தோன்றிவிட்டேன். கூறு, என்ன வேண்டும்? சுக்ரீவனின் முடிவு எனது மனதுக்கு மிக அமைதி. இதைத் தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. மன அமைதிக்கான வரத்தை என்னால் உனக்கு அளிக்க முடியும். ஆனால் சுக்ரீவனின் முடிவு என் கையில் இல்லை வாலி. ஹனுமான் போன்ற வரம் பெற்றவர் அவனுடன் இருக்கிறார். சூரிய தேவனின் வரம் பெற்று நீண்ட ஆயுளை பெற்றுள்ளான். சுக்ரீவனின் மரணத்தை தர முடியாது என்றால் தாங்கள் என் மன அமைதிக்கு அளிக்கும் வரம் வீணாகிவிடும் பிரம்மதேவரே. ஆகையால் எனக்கு தங்களிடமிருந்து எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். வரம் கேட்கும் போது கோபப்படுவது சரியல்ல வாலி. அமைதியாக சிறிது யோசி, பிறகு உனக்கு நன்மை அளிக்கும் வரத்தை கேள். அதன் மூலம் நீ நலமாயிருப்பாய். தாங்கள் எனக்கு ஒரு வரம் அளியுங்கள். அதன் மூலம் எந்த சக்தி கொண்ட தேவன், அரக்கன், வானரம் என்னை கொல்லக்கூடாது. நிச்சயமாக வாலி, நான் உனக்கு வரமளிக்கிறேன். எந்த ஒரு சக்தி கொண்ட தேவன், அரக்கன், வானரன் இல்லை சாதாரண மனிதன் உன்னை கொல்ல முடியாது. உனக்கு நன்மையே. நன்றி பிரம்மதேவன். இனி எந்த சக்திசாலி தேவன், அரக்கன், வானரும், சாதாரண மனிதன் என்னை கொல்ல முடியாது. என்னை அனுமானும் கொல்ல முடியாது, சுக்ரீவனும், ராவணனும் முடியாது, சூரியனும் முடியாது. பெரும் சக்திசாலி என்னை கொல்ல முடியாத போது
ஒரு சாதாரண மனிதன் என்னை என்ன செய்து விட முடியும்? பிரம்மதேவரே, நான் வேண்டிய வரத்தை அளிக்காவிட்டாலும் கூட பல விஷயங்களை அருளிவிட்டீர்கள். தாங்கள் தன்னியர், தாங்கள் தன்னியர் பிரம்மதேவரே, தன்னியர். கண்களை திறங்கள். நான் சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன். பிரம்மதேவன் இட்ட ஆணைப்படி தங்களுக்கு சேவை செய்ய இங்கு வந்துள்ளேன். இந்திரதேவன் இங்க, அதாவது அரக்கர் நகர் இலங்கையில, அத்துடன் தேவரின் எதிரி ராவணனின் அசோகவனத்தில. ஆம் தேவி, பிரம்மதேவர் என்னிடம் கூறினார், தாங்கள் உணவு உண்ண மறுத்துவிட்டீர்களாம். ஆகையால் இந்த திவ்ய உணவை கொண்டு வந்துள்ளேன், இதை உண்ணுங்கள். பிறகு பல நாட்களுக்கு பசிதாகவும் தங்களை வாட்டவே வாட்டாது. இது இலங்கையில் உள்ள அரக்கனின் செயல் என்றே தோன்றுகிறது. இன்று செல்லும் பொழுதுதான் ராவணன் என்னிடம் கூறி சென்றான், அவன் உறக்கத்திலும் கூட உணவளித்து என்னை உயிருடன் வைப்பான் என்றான். நீ எனது நலம் நாடும் இந்திரனாக இருக்கவே முடியாது. நீ ராவணன் அனுப்பிய ஒரு மாயாவிதான். இங்கிருந்து சென்றுவிடு. எனது சொற்களை நம்புங்கள் தேவி. நான் இந்திரதேவன். பிரம்மதேவர் தங்களுக்கு சேவை செய்ய என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார். நீ உண்மையிலேயே இந்திரதேவன் என்றால் அதை நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் உன்னிடம் இருக்கிறதா? என்ன ஆதாரம் தங்களுக்கு தேவை? நான் தான் இந்திரன் என்று நிரூபிக்க ஆதாரங்களை அளிக்க தயாராக இருக்கிறேன். நான் இப்பொழுது எனது பதி ஸ்ரீராமனை தரிசிக்க விரும்புகின்றேன். நான் அவரை காண விரும்புகிறேன். மனைவியை பிரிந்த அவரது நிலை என்னவென்று அறிய விரும்புகின்றேன். தங்களால் எனது பதி ஸ்ரீராமனை காட்ட முடியும் என்றால் தாங்கள் திவ்ய சக்தியுள்ள இந்திர தேவன்தான் என்று மனதார ஒப்புக்கொள்வேன். ஜெய் ஸ்ரீராம். உண்மைக்கு பங்கம் வருமா? இந்தாருங்கள், இதில் ஸ்ரீராமனை காணுங்கள். இந்த திவ்ய பாயசத்தில் உங்கள் ராமனை அவசியம் தரிசிப்பீர்கள். தேவி,
தேவர்கள் அனைவருடைய விருப்பமும் ஸ்ரீராமன் விரைவில் ராவணனை கொன்று தங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான். எனக்கு நம்பிக்கை உள்ளது, பிரபு இந்த விருப்பத்தை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் தண்ணீர் இந்திரதேவா? இனியும் தாமதிக்காதீர்கள். இந்த பாயசத்தை உண்டு பசியின் கொடுமை பல நாட்களுக்கு ஏற்படாது செய்யுங்கள். பிரம்மதேவரின் ஆணையும் அதுதான். பிரம்மதேவரின் ஆணையை நான் ஏற்றுத்தானே ஆக வேண்டும். ஸ்ரீராமன் வரும் வரை நான் உயிருடன் இருந்துதானே ஆக வேண்டும். தங்களுக்கு ஓய்வு மிக அவசியம் தேவி. நாளை காலை வரை தங்களை கண்காணித்து வரும் இந்த அரக்கிகள் அனைவரும் உறக்கத்திலேயே ஆழ்ந்திருப்பார்கள். இனி விடை கொடுங்கள். தேவி, அனுமான் இங்கிருந்து சென்ற பிறகு நமக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு சந்தேகமாக உள்ளது. மன்னர் வாலிக்கும் வீர ஹனுமானுக்கும் இடையே யுத்தம் தொடங்கியதோ என்று. இறைவன் அவ்வாறு நடக்க விட மாட்டாரோமா? இந்த அங்கதன், இந்த அங்கதன் ஏன் இன்னும் வரவில்லை? தாரா! ஏனென்றால் எனது சேனைகள் கிஷ்கிந்தை மாளிகைக்கு அழைத்துச் சென்று விட்டனர். இப்பொழுது நான் உங்கள் இருவரையும் அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். என்னுடன் வாருங்கள். இல்லை, நாங்கள் தங்களுடன் வரமாட்டோம். ஓமா, கடினமான தவத்திற்கு பிறகு நான் படைப்பின்னாதன் பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்று வந்துள்ளேன். இனி என்னை அனுமானாலும் சுக்ரீவனாலும் கொல்ல முடியாது, ராவணனும் கொல்ல முடியாது. சுக்ரீவனால் என்னை எதுவும் செய்துவிட முடியாது. அவனுடைய தந்தை சூரிய தேவனாலும் முடியாது. இனி நான் மட்டும் இந்த ஜகத்திலேயே மிக சக்திசாலி பலசாலி ஆகிவிட்டேன். ரோமாவை அவள் கணவன் சுக்ரீவனிடம் அனுப்பிவிடுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்தது. தாரா, ரோமாவும் என்னுடன் தான் வருவாள். எனது பட்டத்து ராணியாக அரியணையில் அமருவாள். ரோமா, நீ எனது விருப்பத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். வா என்னுடன்.